தேர்தல் ஆணையத்தில் வந்து நாங்கள் அதாவது சசிகலா அவங்க அணியினர் வந்து தாமதப்படுத்துகிறாங்கன்ற குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் இங்கு அவங்க வந்து எடுத்த உடனேயே இதை தள்ளி வைக்கணும், மெயின்டெனபிலிட்டி ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களை முன்வைத்து தாமதப்படுத்தணும், அட்ஜன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க. எம்எல்ஏக்களுக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் டாக்டர் திரு சிங்வி மற்றும் திரு பி எஸ் ராமன் அவங்க இருவரும் வாதங்களை முன்வைத்து ஏற்கனவே ஒரு உத்தரவு வந்து அனைத்து தரப்புகளும் பொதுவாக கன்சென்ட்டோடு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் வந்து அதுவும் குறிப்பாக 18 எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பு அப்படிங்கிறது வேணே இவங்க காலதாமதப்படுத்துகிறாங்க. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு அந்தந்த தொகுதி மக்களுக்கு வந்து பல இடையூறுகள் இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை விரைவாக விசாரிக்கணும், இது ஏற்கனவே தேதி வந்து முடிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி வாதம் முன் வச்சாங்க. அந்த அடிப்படையில் வந்து இன்று சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. டாக்டர் சிங்கி அவர்கள் மட்டும்தான் வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்து ஆர்குமெண்ட் பண்ணாங்க. அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது, அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னாடி திரு ஓபிஎஸ் முதல்வரானது, அதன் பின்னர் அவர் வந்து அந்த பதவியிலிருந்து இறங்கப்பட்டது, அதன் பிறகு அதில் இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டது, அதில் வந்து அந்த ஃபோர்டஸ் நடந்த விஷயங்கள், அதில் ஓபிஎஸ் தரப்பினர் வந்து எப்படி எதிர்த்து வாக்களித்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட மனுவின் மீதாக 23/2017 கொடுக்கப்பட்ட மனுவில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆனால் அதே ஓபிஎஸ் வந்து திரும்ப அமைச்சரவையில் 21/8/2017 வந்து துணை முதல்வராக அவரும் திரு பாண்டியராஜன் அமைச்சராகவும் சேர்ந்த பின்னாடி இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, கட்சியினுடைய கொள்கைக்கு எதிரானது, ஆகவே முதல்வர் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி 19 எம்எல்ஏக்கள் கவர்னரை பார்த்து 22/8/2017 கொடுத்த மனு, அதில் வந்து கொடுத்த ஒரே காரணத்துக்காக அந்த மனுவில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, அவர்கள் கட்சியை விட்டு விலகவில்லை, கட்சியின் கொள்கைக்கு எதிராக போகவில்லை, கட்சியின் உறுப்பினர் அடிப்படையிலிருந்து விலகவில்லை, ஆனால் முதல்வரை மட்டும் மாற்ற வேண்டும் சொன்ன ஒரே விஷயத்துக்காக 3வது நாளிலே மனு வந்து அரசாங்க கொறடாவால் கொடுக்கப்பட்டு அன்றே எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு குறிப்பிட்ட ஒரு 40 நாளைக்குள்ளாக எங்களை எல்லா விசாரணையும் முடிச்சுட்டாங்க, இது சரியானதில்லை, இது இயற்கை நீதிக்கு எதிரான ஒரு விஷயம், சட்டத்துக்கு புறம்பான விஷயம், போதிய வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை, எப்படி முதல்வர் வந்து இந்த வழக்கு விசாரணையில் சபாநாயகர் விசாரணை உள்ளே வந்தார் அப்படிங்கிற பல விஷயங்களை வாதமாக முன்வைத்தார். இன்னும் அவர் இன்னும் வழக்கினுடைய மெரிட்ஸுக்கு போகவே இல்லை. அந்த அடிப்படையில் அவர் வைத்த வாதங்கள் எல்லாமே வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு, விசாரணை சார்ந்த விஷயங்களுக்கு என்னென்னலாம் அடிப்படையாக இருக்கின்றன, அதே போல் சபாநாயகர் முறைகேடாக சட்டத்துக்கு புறம்பாக ஏதேனும் உத்தரவு பிறப்பித்தால் உச்சநீதிமன்றத்தின் வந்து பல தீர்ப்புகள் இருக்கின்றன, அதில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குங்கிற வாதங்களை முன்வைத்தார். அந்த அடிப்படையில் வந்து இன்று வரை இன்று நடத்தப்பட்ட வாதம் வந்து 18 எம்எல்ஏக்கள் தரப்பில் சிறப்பாக சென்றது. மீண்டும் வாதம் வந்து நீங்களும் ஒத்தி வச்சிருக்காங்க, இல்லை இன்னைக்கு வரைக்கும் வந்து பண்ணது எல்லாமே வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காரு, இன்னும் அந்த மெரிட்ஸ்குள்ளே வரல. மண்டே வந்து இவங்க டாக்டர் சிங்வி அவர் வாதத்தை முடிச்சிருவாரு, அதே போல் மூத்த வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் முடிச்சிருவாரு, அதன் பிறகு தேதி ஒத்தி வைப்பாங்க. இன்று வந்து நடந்த விஷயம் எல்லாமே வழக்கை அவர்கள் தாமதப்படுத்த எவ்வளவோ முயன்றும் கூட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதை மறுத்து விட்டது. அதற்கு பதிலாக இன்றைய வழக்கு விசாரணை எடுத்துக்கிட்டாங்க. மீண்டும் விசாரணையை